வணக்கம் கடவுளருடைய வினையர்கள் லட்சுமிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 29ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள். இப்போ உதாரணத்து வந்து ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எப்படி பார்க்குறோம், உங்கள் ஜாதகத்தை வந்து லான்னு போட்டிருக்கோம், அதுதான் வந்து லக்னம்னு சொல்லுவோம். அதுக்கு ராசி என்ன வரும்னு பார்த்தா அந்த ராசிக்கு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அது பண்ணிட்டு வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எப்போதும் சொல்கிறதான் இந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு அதே தசாபுத்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதகத்தை எப்படி இருக்கும் அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க. ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி, ஸோ கடகராசிக்கு வந்து உங்களது ராசி அது பார்த்திங்கன்னா நிறைய வாரத்தின் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழன் வந்து நிறைய பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் அங்கங்கே அலைச்சல்கள் சின்னதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அதுக்கப்புறம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் ஒரு ஈடுபாடு இருக்கும். சமாளம் பார்க்குறது, ஒரு வண்டி வாங்கலாமா இல்லை ஒரு இடம் வாங்கலாமா இல்லை வீடு மாற்றலாமா இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குங்க. இதுதான் இந்த வாரத்தில் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது இரண்டாம் அதிபதி இதெல்லாம் யாருக்கு நடக்கும், கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. என்னென்னா வாரத்தில் வந்து ஒரு புதன் வியாழனில் மட்டும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும். ஏன்னா வந்து அந்த சந்திரன் கேது மேலே போகும்போது ஒரு சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷன் வர்றதுக்கான இளைய சகோதரர் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி இது யாருக்கு நடக்கும், கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் தான் மேஜராக நடக்கும். இரண்டாம் அதிபதி சூரியன், ஸோ இரண்டாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இருக்குது. ஸோ 6லேருந்து இப்போ 7 இருக்கார். ஸோ 7 இருக்கும்போது அதுவும் சந்திரனுடைய சாரத்திலே இருக்கும்போது நல்ல பாப்புலாரிட்டி நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன தேவையோ அது உடனே கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் வந்து பெருசாக அப்ரோச் ஏதாவது கேட்டால் கூட உடனே நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு பிரயாணங்கள் இந்த வாரம் வந்து சிறுவூர் பிரயாணங்கள் ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ட்ரிப் அடிக்கிறது ஒரு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ போயிட்டு அதாவது ஒரு போயிட்டு ஒரு 2 நாளில் வர மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மூன்றாம் அதிபதியான புதன், ஸோ மூன்றாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இருக்குதுங்க. ஸோ 6லேருந்து அவரும் 7 போய் சூரியனுடைய சாரத்திலே இருக்கும்போது உங்களுக்கும் வந்து நிறைய பிரயாணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ இதில் வந்து நிறைய பிரயாணங்கள் ஏன்னா வந்து 3 மற்றும் 12 கொஞ்சம் வந்து நிறைய பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சல்களை கொடுக்கும். இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னும்போது இது வந்து மேஜராக வந்து கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நிறைய பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் அங்கங்கே அடையிறது நல்ல ஒரு வீடு கட்டலாமா மாடி வீடு கட்டலாமாங்கிற எண்ணங்களும் நிறைய பேருக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சில பேர் வந்து இந்த சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கலாமா இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். ஸோ அது வந்து எது கரெக்டுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி, ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கரன், ஸோ 4ஆம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 போகிறது. ஸோ 6 போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும். வேலை சம்மந்தமான அது வீடு கடன் வாங்கணும்னா கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அந்த கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, ஸோ அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பும் நல்லா இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் சொல்லுவோம். ஸோ சுகஸ்தானம் போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் நல்ல லாபகரமாக ஒரு லெவலில் வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது கடக லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி, ஸோ 5ஆம் அதிபதி வந்து 6 அது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 6 வந்து வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும், வேலையில் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த வளர்ச்சி இருக்கும்போது நல்ல வளர்ச்சி இருக்கும். ஏன்னா வந்து சூரியன் 7 இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். பட் இருந்தாலும் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். குழந்தைகளால் நினைச்சாலே கொஞ்சம் கோபமாக வரும், அந்த பிள்ளைய வந்து என்ன டென்ஷன் படுத்தாண்டான்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து அவர் 10ஆம் அதிபதியாகவும் இருக்கிறனால வந்து செவ்வாய் வந்து அது கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது இந்த கடனை வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டோம் என்ன பண்ணுறது இதை அடைக்கணுமே அதே அந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களும் இந்த லோன்ஸை பற்றின விஷயங்களும் கொஞ்சம் மனசை வந்து அப்படியே ஒரு சூடாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றாவது நம்ம சூடாகிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. முதல்ல வந்து நம்ம நிறைய பண்ணுற விஷயம் என்னென்னா அந்த ஒரு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க முடியாமல் அப்படியே திணறோம். அது 4 ப்ரெஷர் வரும்போது நம்ம பர்ஸ்ட் ஆகிறோம், கத்துறோம், திட்டுறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம யோசிக்கணும் எது உண்மையான நிலைப்பாடு அப்படிங்கிறத யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசித்தா போதும். நிறைய பேர் வந்து நம்மளை வந்து அப்படி போட்டு பார்த்து அப்படி கேம் ஆடுறதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆள்கிட்டலாம் வந்து மாட்டிக்காமல் கொஞ்சம் கூலாக நம்ம வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே போதுங்க. ஸோ மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. அதனால் நல்ல விஷயங்கள் நல்லா மாட்டோம்னா நம்ம வந்து அது பிரார்த்தனை தான். ஏன்னா இதில் வந்து என்னென்னா இந்த ஸ்ட்ரெஸ் வருதுன்னா உடனே பிரார்த்தனையில் இறங்கிடுங்க.
ஓகேங்களா. ஸோ குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாம், காதல் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும், கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி ஆந்திரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. மற்றபடி ஆறு, ஸோ ஆறாமதிபதியான குரு, ஆறாமதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருத்த பணம், அதாவது என்ன சொல்கிறது, வேலையில் ஒரு பெரிய ஒரு பணம் கிடச்சி செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளியூரில் போய் செட்டில் ஆகி அதில் ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள், வேலையிலேருந்து வெளியூர் போகணும்னு சொல்கிறாங்க, ஒரு டிரான்ஸ்ஃபர் இருக்குது, அதனால் ஒரு பெரிய லாபம் வர, நல்ல லாபங்கள், நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தமாதிரி அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல பெரிய லாபங்கள், பெரிய பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், ஏதாவது பெரிய லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லோன் ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களது ஏழாம் அதிபதியான சனி எட்டில் இருக்குது. ஸோ ஏழாம் அதிபதியை வந்து எட்டில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ கணவன் மனைவி நடுவில் வந்து அந்த அவங்கவுங்க குடும்பங்களை அவையே வஞ்சிக்கிறது, உங்கள் அப்பா தெரியாத அம்மா தெரியாத இந்த மாதிரி ஏதாச்சும் ஏடா ஓடமோ ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிறனால ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஏதோ ஒருத்தனை வந்து நம்ம காயப்படுத்தணுங்கிறதுக்காக பேசிடுறோம், எமோட் ஆகிறோம். முதல்ல வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன். ஏன்னா நானே ஒரு ஷார்ட் டெம்பரான ஒரு ஆள் தான். பட்டு அதை யோசித்து பார்க்கும்போது எதுக்கு இதை கோவப்படுறோம்னு முதல்ல நம்ம யோசித்தோம்னாலே அந்த கோபம் நம்மளை விட்டு போயிடும். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சும்மா இருந்தாலும் மற்றவங்க வந்து குத்தும்போது நம்மளும் மனிதர்கள் தான், அந்த உணர்வுகளுடைய பஸ்டாக வருது, இயற்கை தான். பட் இருந்தாலும் சரி இவங்க கேரக்டர் இப்படி இருக்குது, ஒழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டு போனீங்கன்னு வைங்களேன், உங்களை வந்து நீங்கள் வந்து டென்ஷன் ஆக மாட்டீங்கன்னா ஒரு சண்டேங்கிறது ஏற்படும் போது அந்த சண்டேயில் வந்து என்ன ஆகிடுதுன்னா எமோட் ஆகிறோம், கத்திடுறோம், டென்ஷன் ஆகிடுறோம். பட் ஆனால் அன்னி பொழுது ஃபுல்லாகவே கொஞ்சம் நம்ம வந்து அன்ஈஸியாக இருக்கணும், ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது, யாரெல்லாம் வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த உணவு அவங்களால் நடப்பிருக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி வந்து எட்டில் உள்ள சனி வந்து ஒன்பதில் ராகுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அப்பாக்கும் உங்களுக்குமே நிறைய கருத்து வேறுபட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது அவர் தவறெல்லாம் உங்களை நினைக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் சின்னதாக வந்து மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. யாருக்கு நடக்கணும் போது, யாரெல்லாம் வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும், மற்றவங்களுக்கு தான் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்குது. ஸோ ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பத்தில் இருக்கும்போது நல்ல அது குரு வந்து இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் யாரெல்லாம் கடக லக்னம் வந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும், அதுதான் பெரிய விஷயம், பெரிய அங்கீகாரம், பெரிய ஒரு பொருள் ஈட்டணும், பெரிய பணம் சம்பாதிக்கணுங்கிறதுலாம் வந்து ஒரு பொன்னான காலம், அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ கடக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி அந்தரங்களும் ஒரு பெரிய வெளிநாடு, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அப்பா அப்பா சார்ந்த சொத்துக்களாலும் பெரிய லாபங்கள் வருவதற்கான, பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து ராகு, யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து வெளியூர், வெளியூரில் வந்து ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதனால் நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதை வந்து யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான செவ்வாய், ஸோ பத்தாம் அதிபதி செவ்வாய் முதலே சொன்னால் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் சூடாவீங்க. ஸோ அது அந்த டெம்பரேச்சர் ஏற்றுறது தான் பெரிய விஷயம். கோவப்படாமல் இருந்தீங்கனாலே அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன், ஸோ பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இது வந்து பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் நல்ல லாபங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் ஏழில் இருக்கும்போது நிறைய ஒரு அலைச்சல்கள் கொடுத்தாலும் நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு பெரிய பண வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து அது சூரியனுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் பெரிய பணம், பணம் சம்பந்தமான விஷயம், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கடக லக்னத்துக்கு வந்து சுக்கர தசை நடக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைக்குங்க. எல்லாம் கடக லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்தனால பெரிய வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல வளர்ச்சி கிடைக்கிறவங்க ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாகணும், பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு. டிப் ஆஃப் த வீக், ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களாக இருக்கட்டும், நிறைய கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், நண்பர்களும் சரி. ஸோ நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம்னா, நான் தலைவரே ஓடிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய அதிர்ஷ்டம் இல்லை, பெரிய வருமானம் இல்லை, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது
அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்க்குறோம். பட் அது உண்மையா அப்படின்னா, சார் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து ஒன்றுமே இல்லை சார். அதிர்ஷ்டமும் சரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்மளாக உருவாக்கிற ஒரு விஷயந்தான். இப்போது ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லோருமே வந்து ஒரு ராசி கட்டத்தை மையமாக வச்சு தான் பார்க்குறோம். ஸோ ஒரு ராசி கட்டத்தை எடுத்துக்கிறோம், இந்த ராசி கட்டத்தில் என்ன இருக்குதோ அதை வச்சு ஜாதகம் பார்த்துட்டு இது யோகம் இருக்குது யோகம் இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாது இந்த வர்க்கச்சக்கரம்னு ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட அது இருக்குங்க, ஒரு 60 சக்கரத்துக்கிட்டே இருக்குது ஓகேங்களா. வர்க்கச்சக்கரம்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் ராசியில் ஒரு சக்கரம் வந்து சரியாக இல்லை அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு 8 பதிவிதி இருக்குங்க, அதனால் ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரும்போது, அப்போது எப்படி இதுக்கு பலன் எடுக்கிறது? நான் வந்து பிழைக்கணும்ல, இப்போது 20 சுக்கர தசை இருக்குது, சுக்கர தசை வந்து எதோ இடம் இடமா மாட்டிகிட்டு இருக்குது, ஃபுல்லாக காலின்னு சொல்ல முடியுங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த வர்க்கச்சக்கரங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ஏதோ ஒரு லிங்க்கில் வந்து நமக்கு ஒரு லூப் ஹோல் ஒரு ஒரு இது கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நம்ம கிளிக் ஆகி போயிடணுன்றது தான் உண்மையான விஷயம். உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நான் என் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 89-90 வந்து நான் பிஸ்னஸ் தான், ஒரு 10 வியாபாரம் தான். பட் ஒன்றும் ஒரு பைசா ஒன்றும் பேரில், ரொம்ப தமாஷான ஒரு வியாபாரம் வச்சுப்போவே. வியாபாரம் பண்ணின வழியே எனக்கு பெருத்த கடன்கள் ஏற்பட்டு நஷ்டங்கள் தான் வந்ததை விட என்னால் வந்து வியாபாரத்தில் வர முடியல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா நண்பரோடு சேர்ந்து நம்ம ஒரு பெரிய கம்பெனியாக மாறணுங்கிற ஒரு ஆசையில் நான் திருப்பியும் வந்து நான் வியாபாரம் பண்ணேன். ஸோ வியாபாரம் வேலை பார்த்துக்கிட்டே பண்ணிந்தேன்னு வச்சுப்போமே, அதுலேயும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல, அதுலேயும் வந்து எனக்கு லாஸ் தான் வந்தது. ஸோ அது ஒரு 5 இது ஒரு 10 நான் வியாபாரத்தை என்னால் சக்ஸஸே பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா, சே என்னடாது, ஆனால் அதே வேலைக்கு போகும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது, அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அஸ்ட்ராலஜிக்கு வந்து அஸ்ட்ராலஜிலையும் வந்து நல்ல ஒரு நேமு நல்ல ஒரு லெவலில் போயின்ட்டுருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதில் நல்ல வருமானங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, அப்போ அதில் வரல ஆனால் இதில் வருது பார்த்திங்களா, அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்மளோட டெக்னிக்ங்க, வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா. 10 வேலை செய்யலாம். சில பேர் வந்து வெளியூர் போனாங்கன்னா ரொம்ப பெருசாக வந்துடுவாங்க. சில பேர் இப்போ நான் ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டதே பார்த்திங்கன்னா என்னோடய தசாம்ச கட்டத்தை வச்சு தான் நான் ஜோதிடத்தையும் நான் வந்து எடுத்தேன். கடைசியில் எனக்கு சூரியன் கேதுங்கிற ஒரு காம்பினேஷனில் இருக்கும், அதுவும் ஆட்சி பெற்ற ஒரு சூரியனோட கேது இருக்கும்போது ஞானம் சம்மந்தமான விஷயம் ஞான ரீதியான விஷயம் நான் எனக்கு வரணும்னு தெரிஞ்சவொடனே நான் அதில் போகும்போது எனக்கு கிளிக் ஆகுது. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, வெறும் ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த தசை நல்லா இல்லை நான் அதிர்ஷ்டம் கட்டணும்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து இதில் நான் போனால் ஜெயிப்பேன் அப்படின்ற லெவலில் போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்கன்றதான் உண்மையான விஷயம். அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. அதனால் வந்து உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் முதல்ல ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுங்க. ஒரு 4-5 வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசை முதல்ல வந்து தயார்படுத்திட்டீங்கனாலே போதும், அடுத்த லெவல் போகலாம். ஏன்னா எல்லோருக்குமே எல்லா காலகட்டமும் கெட்டதே நடக்கும்ன்றது தப்பான கான்செப்ட், அந்த மாதிரி யாருக்கும் நடக்காது. ஒரு மிஞ்சி போனால் இந்த கோச்சாரத்தில் வரும்போது தான் அதெல்லாம் நடக்கும் ஒழிய, மற்றபடி வந்து எந்த ஒரு அஷ்டமாதிபதி தசையாக இருக்கட்டும் இல்லை ஜென்மகுருவாக இருக்கட்டும் ஏழரசனியாக இருக்கட்டும் எல்லோருக்குமே வந்து பாதகத்தை ஏற்படுத்துமானால் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது, அதை அதிர்ஷ்டமாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கான டெக்னிக்காக வந்து நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் பார்த்து அந்த டெக்னிக்கை வச்சு நான் முன்னேற முடியுமா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். நீங்கள் அந்த வழியில் போகும்போது கண்டிப்பாக வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கே நானே வந்து அந்த ஏன் அந்த 10 வந்து வியாபாரத்தில் என்னால் பெருசாக வர முடியலன்னு இன்றைக்கி பார்க்கும்போது, சரி நான் அது வெளி மாநிலங்களுக்கு போயிருந்தேன்னா நான் பெருசாக வந்திருப்பேன், ஒரு பெரிய வெளி மாநிலங்களுக்கு போய் எங்கன்னா வேலைக்கு போயிருந்தேன்னா பெரிய அளவில் சம்பாதிச்சிருக்கலாம், நான் தொழில் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. ஏன்னா பாருங்கள், எவ்வளோ காலம் கடந்து எனக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிய வருது, இதுக்கு வந்து அன்றைக்கி எனக்கு ஆலோசனை தெரியாது. ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஓரம் ஒதுங்காமல், எல்லோருக்குமே அதிர்ஷ்டம் இருக்குது, முதல்ல மன ரீதியாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான், எல்லோருமே அதிர்ஷ்டசாலி தான், கரெக்டான ரூட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.